ஹாயோங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இது. ஸோ இதில் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் எது அப்படின்னு என்னோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இப்போது நான் இதில் வந்துட்டு இதோட டீட்டெயில்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் வந்துட்டு ஜூசி கெமிஸ்ட்ரியோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜூசி கெமிஸ்ட்ரி, இது வந்து சிம்பிளிஃபை ஸ்கின் கேர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் இது வந்து செல் கன்ஸ்ட்ரக்ஷன் சீரம் நான் எடுத்து சூஸ் பண்ணது பிகாஸ் இது வந்துட்டு எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ இதோட ரேட் வந்து 550 ருபீஸ் ஃபார் 10 ml. அண்ட் இது வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இதில் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துட்டு ரோஸ் ஹிப் சீரம் அண்ட் சீட் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் ஆயில் அண்ட் பொமோக்ரானட் சீட் ஆயில் அண்ட் லெவெண்டர் சீட் ஆயில் அண்ட் ஆல்சோ கேரட் சீட் ஆயில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் உங்கள்கிட்ட அதை சொல்லி ஆகணும், கேரட் சீட் ஆயில் ஸ்பெசிஃபிக்காக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தனால தான் நான் இதை வந்துட்டு சூஸ் பண்ணினேன். அண்ட் இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு நான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வாங்கினேன் நான். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒர்க்கே ஆகலை. என்னோட ஸ்கின் டைப் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு ஒரு நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் டோன். ஸோ எனக்கு வந்து இது வந்து சூட்டே ஆகலை. இது வந்து சூப்பர் ட்ரை ஸ்கின் பீப்புள் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மட்டுமே தான் சூட் ஆகும். இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப என் ஸ்கின் இன்னும் ஈவனாக டார்க்கர் ஆக ஆரம்பிச்சிச்சு. வித்தின் 1 வீக்லேயே எனக்கு வந்து இதோட ரிசல்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் என்னோட அக்கா வந்து ட்ரை ஸ்கின் அண்ட் ஷீ ட்ரைட் அவுட் திஸ் அண்ட் அவளுக்கு இது சூப்பர் 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 அமேசிங்காக ஒர்க் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்து லிட்டில் பிட் ஃபேரர் ஸ்கின் டோன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இதை வந்துட்டு ரெகுலர் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ரிசல்ட் கிடைக்கும். பட் எனக்கு நான் காம்பினேஷன் ஸ்கின் டோனுக்கு வந்து இது சூட் ஆகலை. பட் நான் அது ரொம்ப ஆசையாக வாங்கினேன், பட் எனக்கு அது சூட்டே ஆகலை. ஸோ அவ்வளோதான். இப்போது நான் இதில் வந்து எப்படி உங்களுக்கு கலர் டென்டட் கலர் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த சீரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு லைட் எல்லோயிஷ் டென்டட் கலர் இருக்குது. அண்டு நீங்கள் இதை போட்ட உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் நீங்கள் வந்து மாறிடுவீங்க. அண்டு நீங்கள் அதை பற்றி பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை, பிகாஸ் நெக்ஸ்ட் அந்த அதர் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோ டென்டட் ஃபார்மே உங்களுக்கு இருக்காது. அண்டு ஆல்சோ அவள் வந்துட்டு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இது சூட் ஆகலனாலும் பட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு டெஃபினட்டாக சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராப்ஸ் ஆஃப் லைட் இந்த பாடி ஷாப்பில் இருந்துட்டு ப்ரைட்னிங் சீரம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு லிட்டில் பிட் இன் தி காஸ்ட்லியர் ரேஞ்ச் தான் நான் சொல்லியே ஆவேன், பிகாஸ் இது வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லி. ஃபார் 30 ml 2,245 ருபீஸ். ஸோ இது வந்துட்டு டேம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதோட வேலை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிச்சு. இது வந்து நான் வந்து பர்சனலாக நான் வந்து எனக்கு இது நான் எப்படி போய் வாங்கினேன் அப்படின்னா நிறைய ரிவ்யூஸ் நான் படித்தேன் இதை பற்றி. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, நல்லா என் ஸ்கின்ல ஒர்க் ஆச்சுன்ட்டு. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆமாம் தான் சொல்வேன், பிகாஸ் இது வந்து ஈவன் அவுட் ஸ்கின் டோன் மாற்றுச்சு. ஆனால் இது சொன்ன மாதிரி பிரைட்னிங் லைட்னிங் சீரமாக நம்மளுக்கு கொடுக்காது. அதாவது நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆக்கவோ இல்லை நம்ம டோன் டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் பண்ணவோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாது. பட் உங்கள்கிட்ட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஐ சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்துட்டு நீங்கள் இந்த ட்ராப்ஸ் ஆஃப் லைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுவுமே நீங்கள் வந்துட்டு 1 வீக்கில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இதில் வந்து 2-3 ட்ராப்ஸ் நீங்கள் வந்து எடுத்துட்டாலே போதும். அண்ட் ஃபேஸ் அண்ட் நெக் நீங்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரெண்டு சீரம்ஸுமே வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் அதாவது டே அண்ட் நைட்டு நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து லைட்டன் ஆகும் அண்ட் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லோனஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லோ ஷேடு அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கவே கொடுக்காது. அண்ட் போர் மினிமைஸ் பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கின் லுக்ஸ் ஃபேரர் வித்தின் 2 வீக்ஸ் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் உள்ளவங்க, அண்ட்ராய் சர்க்கிள்ஸில் உள்ளவங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதோட பேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ரி கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் பேஸில் தான் இருக்கும். அதனால இது வந்து கண்டிப்பாக நான் வந்து காம்பினேஷன் பீப்புளுக்கு அண்ட் ஆயிலி ஸ்கின் டோன் பீப்புளுக்கு நான் டெஃபினட்டாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போது நான் இந்த ஸ்கின் ட்ராப்ஸ் ஆஃப் லைட்டை நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி
ஸ்கின்னுக்கு டெக்ஸ்சர் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரியே இது வந்து வாட்டரி இன் பேஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணேன். பிகாஸ் நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து ஏற்கனவே வந்துட்டு ஆயிலி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு உற்பத்தி ஆகுங்கிறதுனால நான் ஆயில் திரும்ப போட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற நைட் க்ரீம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் பீப்புளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இதாகும் அண்ட் பிம்பிள்ஸ் வந்து அக்ரவேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதே ஆயில் பேஸில் இருக்க சீரமோ ஆயில் பேஸில் இருக்கிற க்ரீம்ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபேர் அதாவது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஆயிலி ஸ்கின் பேஸில் இருக்கிறதுக்கு வந்து சூட் ஆகும். பட் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாட்டரி இன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் கொஞ்சம் லைட் வெயிட்டட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூட் ஆகும். ஸோ தேட் இஸ் ஆல் அபவுட் இட் த டூ சீரம்ஸ் பற்றி. அண்ட் ஐ ஹோப் யூ ஹாவ் லேர்ன்ட் சம்திங் ஃப்ரம் மை வீடியோ. இஃப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் தென் ப்ளீஸ் டூ லைக். என்னோடய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.